ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நமக்கு என்ன கெஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 087 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறான். நம்ம முந்தா நாள் வந்து நம்ம கொடுத்துருந்த ஒரு கெஸிங்கு, அதாவது 807 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் வந்திருந்துச்சு. முந்தா நாள் வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு 807 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அதை என்னென்னா நேற்று ஒரு நாள் தள்ளி அது பாக்ஸில் அடித்து வச்சுருக்கிறான். ஓகே, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியலை. என்ன பண்ணுறது, 80 அப்படிங்கிறது நம்ம முந்தா நாள் கொடுத்துருந்தோம். நேற்று வந்து அது 08 வச்சு அடிச்சிருக்கோம். இப்போ 3D நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். அப்புறம் பரவாயில்ல, சரி ஓகே, போனது போட்டோம். இப்போ இன்றைக்கி என்ன பேட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 3 பேட்டர்ன் கிடச்சிருக்கு, ஒரு ரூட் எடுத்துருக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கேசிங்கூட மேட்ச் பண்ணி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த மாதத்தில் நம்மளுக்கு ஏபோடு 0 அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி அடிச்சிருக்கேன் பாருங்கள். ஏபோடு 0, இதை கொஞ்சம் கான்ஃபிடண்ட் எடுக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அவன் கேப் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கான். ஏபோடு 0, 3 விட்டு அடுத்து ஏபோடு 0, 3 விட்டு அடுத்து ஏபோடு 0. இதனால தான் இந்த பட்டன் சரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 0 அப்படின்னு அடிக்கும்போது மறுநாள் பிபோடு 8. ஓகேங்களா, பிபோடு 8 58, அடுத்த 0 பிபோடு 8 68. இப்போ இந்த 8 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிபோடு 8 வந்துச்சு அப்படின்னா 78 அப்படின்னு வரணும். மேலே ஏற்றினோம்னா 48 அப்படின்னு வரும். இந்த 48 அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு ஏபியில் 48 அப்படின்னு அடிச்சிட்டான். ஒரு வேளை 78 தான் நமக்கு வர வேண்டியிருக்கு. ஓகேங்களா, 78 அப்படின்னு சொல்லி ஏபியில் வரணும். ஆனால் அவன் இந்த 3rd டைம் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி அவன் 28 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, அப்போது அதே மாதிரி நமக்கு சீபோர்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சீபோர்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டு 4 வச்சு 8 வச்சு 4 வச்சு சீபோர்டு 4 வச்சு 44 24 ஒரு 64 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இந்த பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 0 ஒரு 84 வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு 28 அப்படி பிபோல 8 கிடைக்கிறதுனால ஒரு 784 ஒரு 284 அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ரூட் படி நமக்கு இது தான் கிடைக்கிது, வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா எப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே நவம்பர் மாதத்தில் ஒரு 263 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அடைந்தான். இதில் ஏசி பாருங்கள், ஏசி 23, அந்த 23 ரெண்டை மட்டும் பவர் பண்ணோம்னா 73. ஓகேவா, ஏசி 23 இங்கே 73, திருப்பி சீபோர்டு 3 தான் இங்கே ஆடி இருக்கிறான், அதாவது 33. ஓகேங்களா, அந்த 33 ஏபோடு 3 பவர் பண்ணால் ஏசி 83 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பிசியுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏசியை பார்த்துக்கோங்க, 23 ஒரு 73, ஒரு 33 ஒரு 83 அப்படின்னு வரலாம். பிசியுமே பாருங்கள், ஒரு 63 ஒரு 83, திருப்பி ஒரு 63 திருப்பியும் ஒரு 83 அப்படின்னு சொல்லி பிசி 83 தனியாக வர்ற மாதிரியும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏசி பிசி 83 அப்படின்னு வருது. அப்படி பார்த்தா ஒரு 883 அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக தெரியுது, பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 3rd ரூட் இருக்குது, 3rd பேட்டர்ன், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ரூட் இருக்குது, அதையும் சொல்லி பிடிச்சிட்றேன். ஓகே, இப்போது 3rd பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நமக்கு இங்கே 08 அடிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த 08 நமக்கு இன்றைக்கி வந்து அடிச்சிருக்கணும். ஏசியில் 08 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கலாம், ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி ஏபியில் அடிச்சிருக்கிறான். ஆனால் இன்றைக்கி வந்திருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிசி 08
608 ஓகேங்களா, 08 பிசி 08 கரெக்டாக 4 நாள் கேப் விட்டு ஏபி 08 திருப்பி 4 நாள் கேப்பு ஏசி 08 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் வந்துச்சு. ஆனால் அந்த 08 அப்படிங்கிறது ஏற்கனவே நேற்று வந்து நமக்கு ஏபியில் 08 அப்படிங்கிறது அடிச்சிட்டான், அதனால தான் நான் யோசிக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு ஏபி 08 வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஏசி 08 வருதான்னு பாருங்கள். என்னோடய கணக்குப்படி ஏசியில் ஒரு 08 அப்படிங்கிறது இந்த ரூட்டுப்படி வரலாம், இந்த பேட்டர்ன் படி. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 8 வர்றதுனால சி போடும் இந்த மாதம் 8 வச்சு இந்த ஒரே ஒரு 8 தான் அடிச்சிருக்கிறான். ஏ போடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 09 08 08 அப்படின்னு அடிச்சிருக்கான். இப்போ ஏசி வந்துச்சு அப்படின்னா 08 ஒரு 08 அப்படிங்கிற அடிச்சிருந்தா அப்போ 09 மறுபடியும் ஒரு 09 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. 098 அப்படின்னு வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா 088 இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக தெரியுது. பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரூட் வந்து சொல்லலாம், ரூட் பேட்டர்னு அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ரூட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இங்கே 0 682 அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூட் பேட்டர்ன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். 0 682 0 682 ஓகேவா, 0 682 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அடுத்தது பார்க்கலாம், அடுத்து ஒரு நாள் விட்டு இங்கே கீழே என்ன அடிச்சுக்கான் பாருங்கள், 4773 அதாவது 47 73 அப்படிங்கிறத அடிச்சிருப்பான் ஒரு நாள் விட்டு. அதே இதை இங்கே பாருங்கள், 47 73 எப்படிலாம் அடித்து வச்சுருக்கான் பாருங்கள், பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி வந்திருக்கு நம்பரு, எல்லாம் ஒரே ஒரு ஆர்டர் படி அப்படியே அடிச்சிட்ருக்கான். பார்த்தாவே நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குமே, நல்லா அப்படி அடித்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போது நமக்கு அதே மாதிரி ஒரு நாள் விட்டு இங்கே வரணும், ஆனால் இதுபடியாக அடிப்பானா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இருந்தாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரூட் நான் எடுக்கிறேன். பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஒன்று இந்த கிராஸில் ஒரே நிமிஷம், ஒன்று இந்த கிராஸில் அடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிராஸில் அடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதைத்தான் நான் மார்க் பண்ண போகிறேன். ரெண்டு கிராஸில் வந்து ரெண்டு நம்பர் எடுக்கணும், ஆனால் பாக்ஸ் போட்டால் நிறையா நம்பர் வரும். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள், பாக்ஸாக ட்ரை பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபில்டர் பண்ணி நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். இப்போது ஒன்று இந்த லைனில் அவன் கொண்டு வரணும், இந்த லைனில் வந்தால் நமக்கு ஒரு பாக்ஸே போட்டாலும் ஒரு 4 நம்பர் தான் வரும். இப்போது எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா, அப்படியே சிக் சாக் பட்டன் மாதிரி தான் வரும் இது. அப்படியே எப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே பாருங்க, ஒரே நிமிஷம் எப்படி எப்படி வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ரூட்டில் வர்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது ஒன்று இந்த மாதிரி வரணும் ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி இந்த ரூட்டில் வரணும் ஓகே. ஒன்று இந்த ரூட்டு இல்லை இந்த ரூட்லேருந்து வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அப்படி அதையும் மிஸ் பண்ணாமல் இங்கே இந்த 4 நம்பர்லேருந்து எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, இதுதான் என்னோடய கணக்கு. ஆனால் இதுலேருந்து எப்படியெல்லாம் எடுக்கலாம், எத்தனை நம்பர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் நம்பர் வரும். இந்த இது ஒன்று பாக்ஸ் போட்டாவே நம்மளுக்கு இதில் எவ்வளோ தூரம் ஃபில்ட்ரு பண்ண முடியுமோ நான் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு மேலே வருது அப்படின்னா அதை நீங்கள் தான் ட்ரை பண்ணிக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் எப்படி நம்பர் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது அந்த க்ரீனில் மார்க் பண்ணியிருக்க நம்பரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அப்படியே ஆர்டர் படி அப்படியே எடுக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. அதாவது என்னென்னா 7 9 7 7 அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்கலாம், அப்படியே ரிவேல்ஸில் 7 7 9 7 அப்படிங்கிற ஒரு ரெண்டு நம்பர் அதில் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஐடியா. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு இல்லை 0 3 9 7 அதை வந்துட்டு அப்படியே 0
மூணு ஒன்பது ஏழு அப்படின்னு எடுக்கிறேன். எனக்கு சீபோடு ஏழு வர மாதிரி இருக்குது ரிப்பீட்டு, அதனால தான் நான் அந்த ஏழை அப்படியே அங்கேயே வச்சுருக்கிறேன். அப்படி வரல அப்படின்னா இந்த முப்பது தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து வரலாம் அப்படிங்கிறது தான் நான் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு எண்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்குது, அது வந்து நம்ம ஏற்கனவே வந்தது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரை மார்க் பண்ண தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேளை மாறி ஏதாவது வருது அப்படின்னா இது வந்து பாக்ஸ் போட்டதுன்னு ட்ரை பண்ணும். இந்த நம்பர்லாம் எதுவும் எனக்கு கணக்கில் வரல, ஆனால் அது வந்து ஒரு வேளை அந்த இசட் மாதிரியே அடித்தான் அப்படின்னா இங்கே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இசட் மாதிரினா எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் எப்படி இப்படி அடித்து இந்த ப்ளூ இப்படி போயிருக்கு, இந்த ரெட் இப்படி வந்திருக்கு, திருப்பி இந்த பிங்க்கு இப்படி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே எப்படி போனாலும் அதே மாதிரி இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்குறேன். அதுபடி வந்துச்சு அப்படின்னா என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பிங்க் கலரில் இருக்கிற இங்கே இருக்கிற அந்த பிங்க் கலர்லேருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க்லேருந்து ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். எனக்கு வரதை கொடுக்குறேன், ஏன்னா அந்த நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அந்த ஒன்பது நாலு ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கட்டும். திருப்பி இந்த ஜீரோவையும் ஒன்பதையும் மட்டும் சேஞ்ச் பண்ணி அதாவது ஜீரோ நாலு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற மாதிரி அது அந்த பிங்க்லேருந்து ஒரு ரெண்டு நம்பர், அவ்வளோதான். ஒரு ஒரு நம்பர்லையும் ரெண்டு நம்பர் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். இது என்னோடய கணக்கில் வர்றதை நான் அப்படியே நோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா படி உங்களுக்கு வேறு ஏதாவது வருதான்னா வருதான்னு பாருங்கள். இப்படி வந்தால் நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேசி, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்ன சேஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.